Sarvamangala Mangalye Shve Sarvartha Jatake Charanje Trambe Gauri Narayani Namostu Devel Vel Muruha Vetrivel Muruhanukkaraharo Kara நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயம், அதாவது நவகிரக தீபம். இந்த நவகிரக தீபம், இந்த நவகிரக தீபத்தில் ஒருத்தவங்க வந்து விளக்கேற்றுறாங்க. இந்த விளக்கேற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, சார் என்னமோ தெரில ஒரு நிறைவாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தினம் தினம் நாங்கள் கோயிலுக்கு போவோம், சாமியை கும்பிட்டோம், கும்பிட்டதுக்கப்புறம் நவகிரகத்தை 9 முறை சுற்றி அங்கே உட்காந்து வழிபாடு பண்ணோம். அந்த பண்ணும்போது இது கரெக்டாக தவறா, சுற்றி வரோம் திருப்பி இப்படி ரெண்டு சுற்று சுற்றணுங்கிறாங்க, எனக்கு அது கரெக்டாக தவறாங்கிறதே தெரியல, ரொம்ப யோசனையாக இருந்துருந்தது. ஆனால் இப்போ அந்த வீட்டில் வந்து தீபம் ஏற்றி விட்றேன், தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நவகிரகத்தை வழிபடுறேன், வழிபட்டதுக்கப்புறம் மேலே என்னுடைய குலதெய்வத்துக்காக நீங்கள் ஒத்த தீபம் செஞ்சு அந்த ஒத்த தீபத்தை குலதெய்வத்துக்காக ஏற்றுற, உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த காரியம் நடந்துடணும், நடந்துரும் அப்படிங்கிற ஒரு 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 தைரியத்தில் இருக்கேங்கிற, உண்மையாகவே அது ஒரு பெரிய தைரியம்தான். அதில் வந்து மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான சக்தி அப்படிங்கிறது அந்த நவகிரகத்தில் உண்டு. பக்திங்கிறதே ஒரு தைரியம் தானே இல்லையா? இறைவன் மேலே எல்லாத்தையும் அர்ப்பணித்து நீ இருக்க, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்கிறதுக்கு அந்த சரண்டரிங்க்கு ஒரு பெரிய தைரியங்கிறது வேணும். அதைத்தான் இந்த நவகிரக தீபத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் இதுக்கு புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுத்து இருந்து வாங்கணும். இன்றைக்கி நம்ம வந்து பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், இன்றைக்கி திதி என்ன, இன்றைக்கி எதான விசேஷம் இருக்கா, என்ன கிழமை அப்படிங்கிறத இதோ நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 21/3/2023 சுபகிருத வருடம், பங்குனி மாதம், 7ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, மாலை 6:10 வரை, பின்பு உத்தரட்டாதி. இன்றைய திதி அதிகாலை 1:53 வரை, சதுர்த்தசி, பின்பு அமாவாசை, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் மகம், நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30, இது யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. அமாவாசை திதி, இந்த அமாவாசை திதி வரும்போது பெரியவங்களுக்கு தர்ம கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. அது மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கு உண்டான திருஷ்டிகள் எடுக்கிறது, ஒரு காரியத்துக்காக நான் வந்து போட்டி போட்டுருக்கேன், நான் வந்து ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லக்கூடிய ஜெயிக்கிறதுக்கு உண்டான சில வழிபாடுகள்லாம் பண்ணுறதுக்கு இந்த அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். இன்றைய திதி பற்றி நம்ம கேட்டுட்டோம். இந்த மாதம் ரொம்ப உகந்தமான மாதமும் ஆக, இன்றைய நாளும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். முருகா 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 முருகா, வேல் கொண்டு வினை தீர்க்கும் முருகனை நாம் நம்பி வழிபட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் ஜெயிச்சு கொடுத்துருவார். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய நாளுக்குண்டான பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களே, பொறுத்தோர் பூமி ஆழ்வார்ன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி நிறைய பொறுத்துண்டு ஒவ்வொரு காரியத்தை ஜெயித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள், மனக்குவியல்கள் தீரும். யதார்த்தமாக பேசுவேல், சிரிப்பேல், சில விஷயங்களுக்கெல்லாம் உகந்ததாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. நட்சத்திரம் சாதகமாக இருந்துருக்கு, அதனால் வெளிநாடு சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதனால் வெளிநாடு பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சு, ஆராய்ச்சி கல்வி படித்து, ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாளாக மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நல்லது நடக்கும், லாபங்கள் கொண்டு வரும் இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஜெயிக்காது, இது சக்ஸஸ் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற காரியம், நீங்கள் போய் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும், ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இருந்துன்னு இருக்கு. சில தடங்கல்கள் இருக்கும், தடங்களாக தான் அந்த காரியம் ஜெயிக்கும். ஒரு 8:30 போகிறோன்னா கரெக்டாக டிராஃபிக் வந்துடும், 8:35 போய், 8:35 போனால் டிராஃபிக்காக 8:40 போகலாம், அச்சோ அச்சோ அவசரப்பட்டு ஓடி போய் அந்த காரியத்தை பார்த்தா அங்கே ஸ்டார்ட்டே ஆகிருக்காது. ஆஹா,
இதுக்காக இந்த ஓட்டம் ஓடினோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கலாம். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மூத்த சகோதர சகோதரி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ராசி பிரகாரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நல்ல காரியங்கள், பேச்சில் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. செவ்வாய் வந்து கோபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருப்பார், அதனால் கோபத்தை குறைத்து கொள்றதுனா குழந்தைகளுக்கு படிப்பு எக்ஸாம் இருக்கிற குழந்தைகள் ஐயோ என்ன பண்ணுவாரோ தெரில, இன்றைக்கி போயிருக்கார் எக்ஸாம் ஜெயிச்சுட்டு வரணுமே, ஜெயிச்சுட்டு தான் வந்துடுவார், கவலையே படாதீங்க. சக்சஸ் 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 நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நண்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இது நடக்காது அப்படின்னு வருத்தப்பட்ட காரியங்களை நீங்கள் போய் ஜெயிச்சுருந்துருவோம். பாப்பா பாப்பா நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன் பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா கவலைகளும் தீரும், யதார்த்தமாக பேசுவேன். அதே சமயத்தில் ஃபோனில் மற்றவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும், கொஞ்ச நேரத்தில் அது சால்வ் ஆகிடும். சொந்த பந்தங்கள், மனைவி வழி சொந்தங்கள், அவ தம்பி தங்க அண்ணா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி பெரியவர்கள், அதே மாதிரி சின்னவர்கள், அவர்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய தினம். வெற்றி 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 கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மிதுனராசி நேயர்களே. கடகராசி அன்பர்களே, அன்பு ஆதரவும் கூடி வரும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன். சிறு சிறு பிரயாணங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் லாபகரமாக இருக்கும், நல்ல முயற்சிக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் மனக்கவலைகள் இருக்கும், ஐயோ என்ன பண்ணுறதுன்ற கவலைகள், அதெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கூடி வரும், தொழில் ரீதியான லாபங்கள். அனிமேஷன் படித்த, விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஈசி ட்ரிபிளி படிச்சுட்டுருக்கோம், கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செல்ஃபோன் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. வெளிநாடு பிரயாணம் அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, பெருமையான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன், அதுதான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எப்போவுமே ரொம்ப ரொம்ப யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுவேன், இன்றைய தினமும் அந்த மாதிரி யோசித்து செயல்படுவேன். அதே சமயத்தில் சிம்மராசி என்பவர்கள் மகா நட்சத்திரத்தில் இருக்கோ, இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியம் அனாவசியம்னு பிரித்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் மில் வச்சுட்டுருக்கோ, குடோன் வச்சுட்டுருக்குறவா, வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ராம நாமத்தை எழுதுவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் முருகன் பக்தர், முருகருடைய நாமத்தை எழுதுங்க, அந்த நாமத்தை எழுதி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி நேர்களே, கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நம்ம ஒன்று பேசுவோம், கரெக்டாக பகைமையை கொண்டு வந்துடுவோம். இவன் என்ன நினைக்கிறா அப்படின்னே தெரியலையே, என்னமோ ஒன்று திங்க் பண்ணுறா, என்ன நடக்குது அப்படிங்கிற யோசனைகள் அப்போ பிறந்துருக்கும். நிறைய பிரச்சனைகளில் போய் கலந்து கொள்கிறத தவிர்த்துக்கணும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. திருமண காரியங்கள் கூடி வரும், பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமான அனுகூல்யம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பிறருக்காக விட்டு கொடுப்பேன், இது பாவம் வாளுக்கு எதாவது பண்ணி கொடுத்துடலான்னு விட்டு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். யாருக்கேன்னு கிஃப்ட் வாங்கி அவ யூஸ் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி அடைவேல், பார்த்தியா அது வந்து நான் வாங்கி கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ரொம்ப 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 சென்சிட்டிவாக இருப்பேன், ரொம்ப தெரிஞ்சவா பிடித்தமானவா ஏதாவது சொல்லிட்டா சட்டுன்னு கோபம் வரக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சில நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவேன், வெளிநாடு சம்மந்தமாக யோசிப்பீங்க. அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசி நண்பர்களே. துளாராசி நண்பர்களே, பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, ஒரு காரியத்தை எடுத்தால் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பார்க்கிங் ஸ்லாட் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம், ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், கடை நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மணி எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக சிட்ஃபண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். துளாராசி என்பர்கள் பெரிய பெரிய விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக போகும். மறைமுக எதிரி இருப்பா, கவனம் என்பது தேவை. கேட்ரிங் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஒன் 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 ஒன்னா எடுத்து வச்சு எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஃபுட்டு ஹோட்டல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடிய ஒரு பாத்திரம் சம்மந்தமாக பெரிய பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிற வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டயத்துக்கு அப்பாயின்மெண்ட்டை கேட்ச் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு லாபகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் வரவுகள் உண்டு. நல்ல செலவுகள் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வரவு வந்து அப்பாடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களே, தனுசு ராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செயல்படுத்தக்கூடிய தினம் இன்றைக்கி. இது நடக்காது நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. இது என்ன இது இந்த காரியத்தில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும்னு நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உறுதியாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கவலை வேண்டாம். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. என்னோடய அம்மா நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன், இப்போ தான் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டுருக்க போய் பார்ப்போம். அதேமாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு வரணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணக்கூடிய தினம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டுங்க இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, சில பல்வேறு விதமான யோசனைகள் சில நேரங்களில் மனசில் இதை போட்டாத பல்வேறு விதமான கவலைகள் இருந்திருக்கு. பரவாயில்ல, இதையும் தாண்டி வருவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, பேசுவீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும், அனுகூல்யம் தேடி வரும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். கும்பராசி என்பவர்களே, உயர்ந்த சிந்தனை, நிறைய தொழில் பண்ணணும், நல்ல பிஸ்னஸை பெருசாகணும், அதே சமயத்தில் ஜெயிச்சு வரணும். ஒரு முறை எனக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து பிடிச்சிட்டேன்னா அதை வந்து சக்ஸஸ் பண்ணியே தீர்வேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்குது. இரும்பு சம்மந்தமாக ஃபேப்ரிகேஷன் எடுத்து பண்ணுறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டெயிலில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். சில நேரம் தண்ணி இருக்குது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல வந்து குப்பை இருக்கிறது தெரியாமல் டக்குன்னு போய் மிதிக்கிறது, இந்த மாதிரி தெரியாத போய் சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆகா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், அந்த இடத்துல போகாத ஒழுக்கும் பார்த்து கவனமானு நிறைய அறிவுரை எடுத்து சொல்வேன் இன்றைய தினம். கும்பராசி நண்பர்களே, மீனராசி நேர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேசுவேல் சிரிப்பேல் யதார்த்தமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நல்ல தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருந்துன்னு இருக்கும். சில நேரங்களில் தடங்கல்கள் இருந்தால் அது போயிடும். நிறைய கோயில்களில் வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவேன். சில விஷயங்கள்லாம் போன மாதம் இதே மாதிரி ஆரம்பித்து இந்த மாதம் கரெக்டாக அதில் முடியுது பாரு அப்படிங்கிற மாதிரி சில காரியத்தை நினைவு கூர்ந்து பார்ப்பேன். படித்த இடம், அதே மாதிரி வளர்ந்த இடம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை அவசியம் அனாவசியம் பிரித்து பார்த்துக்கோங்க. கொடுத்த பணம் திருப்பி கொடுக்கணுங்கும் போது அதில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எப்போவுமே பேக்கப் வச்சுட்டு வியாபாரத்தை பற்றி யோசிங்க. ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்த ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் சார் மந்திரம் சொல்லுங்கள் சார், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கா. ஏற்கனவே நிறையா படிப்பு ஞாபக சக்திக்கு மந்திரங்கள்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். தெய்வத்துடைய அனுகிரகம்னா எதுவுமே நல்லது இல்லையா, நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு பகவானை வேண்டிட்டு படிக்கணும். வெறுமனே சுவாமிகிட்ட மட்டும் கும்பிட்டா பார்த்தா, படித்து அதை ஞாபக சக்தி எடுத்துட்டு பகவானுடைய கிருப்பையில் அதை பாசிட்டிவ் திங்கிங்க்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சரி, ஞாபகத்துக்கு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இது ஹயக்ரீவரோட அற்புதமான மந்திரம். ஓம் ஹரையே நமக, ஓம் ஹரையே நமக,
ஓம் ஹரயே நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் சித்தானந்த மயாய நமஹ, சித்தானந்த மயாய நமஹ, சித்தானந்த மயாய நமஹ, சித்தானந்த மயாய நமஹ, சித்தானந்த மயாய நமஹன்ற மந்திரத்தை ஓம் ஹரயே நமஹ சித்தானந்த மயாய நமஹ இப்படி இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எப்போவுமே நம்ம வேண்டுதல் எப்போவுமே இறைவன்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப டெடிக்கேஷனும் கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம், அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி ஏற்றி சுவாமியை வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணி என் குழந்தை நன்னா படிக்கணும்னு பெரியவங்க எப்போவுமே வேண்டிப்பா, எப்போவுமே பெரியவங்க வேண்டுறது உண்டு. அதே சமயத்தில் குழந்தைகள் அப்பா அம்மாவுக்காக வேண்டிப்பா. இந்த பரஸ்பரமான ஒரு பிரார்த்தனை, ஐக்கியமான ஒரு பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கியாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் எப்போவுமே நம்ம வேண்டிக்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணுங்கிறது பிரார்த்தனை இருக்குது. நான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மார்க்கும் நல்ல ஞாபக சக்தியும், அதே சமயத்தில் அந்த படிப்பில் புரிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணக்கூடியதாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய வாளுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான இந்த மந்திரம். இதை வந்து டெய்லி ஜபிச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்ல, இன்றைய தினத்தில் ராசி பலன் பார்த்தோம், ஆன்மீக தகவல் பார்த்தோம். ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு வெற்றியை நோக்கி பிரயாணங்களில் இந்த ராசி பலன் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்மளுடைய டீம் வந்து அஸ்ட்ராலஜி ஆன்லைனில் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸு ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நியூமராலஜி, கம்பெனிக்கு பேர் வைக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கம்பெனிக்கு வந்து பேர் வைக்கிறது, இந்த பேர் வந்து ரெண்டு விதமான ஸ்டாண்டர்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் ரீதியாக இருந்துருக்கு. இந்த மந்திரத்தையே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு இப்போ சுவாமியோட பேர் இருக்குது, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் நேமாகவும் நம்ம ரொம்ப அழகாக நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வந்து வச்சுருக்கார். ரெண்டனும் பிரமிட் நியூமராலஜி, நார்மல் நியூமராலஜியாக ரெண்டு நியூமராலஜி பிரகாரம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலாபலன்கள் நியூமராலஜி பிரகாரம் சொல்ல, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, கம்பெனிக்கு பேர் வைக்கிறது சொல்லிவிட்டேன். அடுத்தது வைதீக வாஸ்து, வாஸ்து வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட், அதே சமயத்தில் உங்களுடைய பிளான் போட்டு அதை எடுத்து பார்க்குறது. இதை தவிர பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக நாடி அஸ்ட்ராலஜி, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பிரசன்னம். இந்த பிரசன்னம் பார்க்குறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது, எனக்கு ஜாதகமெல்லாம் பார்த்தேன் சார், பெரிய எனக்கு சரியாக தெரில, இதாக தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணணும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்ட வாளுக்கு, அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்ட வாளுக்கு இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க பார்த்து அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வத்தையே வேற மாற்றி வழிபட்டுருக்கா, அப்போ துணை தெய்வ வழிபாடாக அதை வைத்துட்டு வேறு தெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போச்சு, ரொம்ப மனதில் ஒரு பெரிய பெரிய திருப்தி கூடி வந்தது. இந்த மாதிரி பிரசன்னத்தில் இறைவன் கொடுக்க வரப்பிரசாதமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அது அவங்களுக்கும் பெரிய பாசிட்டிவாக அமையிறதுங்கிறது தான் உண்மை. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவா 7397394829735840942 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனு கரகரோகர. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷ்.